கனகவனி, ஒரு தாய் தன்னிடம் உள்ள ரூபாய் 207 கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து, எந்த தொடர் வரிசையில்? கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கற்பலன் ரூபாய் 4623 ஆகும். ஒவ்வொரு குழந்தையும் பெறும் தொகையினை காண்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால் அந்த உறுப்புகளை நாம் a-d, a மற்றும் a+d என எடுத்துக் கொள்ளலாம். இங்கு பொது வித்தியாசம் d ஆகும். ரைட்டா? ஏன்னா இங்க வார்த்தை என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில், இதுதான் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்க என்னது, இரு சிறிய தொகைகளின் பெருக்கற்பலன். அதனால அது ரெண்டையும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அடுத்தடுத்துன்னு போது இங்க என்ன கொடுத்துட்டாங்க, எப்படி எடுத்துக்கலாம் நம்ம 3 குழந்தைகள் பெறும் இத வந்து எப்படி வச்சுக்கலாம்? என்ன வார்த்தை இருக்குது இங்க, 3 குழந்தைகள் இல்லையா? அப்ப 3 குழந்தைகள் பெறும் தொகை கூட்டுத்தொடர் வரிசையில் அமைவதால் ரைட்டா எப்படி எடுத்துக்கலாம் எண்களை, a-d, a மற்றும் a+d என்க. கரெக்டா கரெக்ட் இல்லையா? எது தொகை, அவர்கள் எது குழந்தைகள் பெறும் தொகை, ரொம்ப பெருசா வேண்டாம். குழந்தைகள் பெறும் தொகை எதனால இப்படி எழுதுறீங்கன்றத புரிஞ்சுக்கோ. கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்ன்றதுனால இப்படி எழுதிக்கோ. குழந்தைகள் பெறும் தொகை a-d, a மற்றும் a+d என்க. என்ன கொடுத்திருக்கிறாங்க, 3 சேர்த்தி இல்லையா, 207. அப்ப a-d+a+a+d = 207. சரியாடி கண்ணு. அதே மாதிரி இந்த குழந்தைங்க கேட்டாங்க a+d, a-d கொடுக்கலாமான்னு. கண்ணு, கொடுக்கறதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. நமக்கு எப்போதுமே என் கோட்ல ஒரு இதுன்னா என்ன, அது நடுவுல மத்தியில இருக்கும். இப்படி வலதுகை பக்கம் போக போக மதிப்பு வந்து கூடிட்டே போகும், பின்னாடி வர வர மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வரும். அதனால அந்த முறையில நம்ம இப்படி எடுக்கிறது தான் சிறந்தது. இப்ப இதுல எது எது கேன்சல் ஆகுது, +d-d கேன்சல் ஆகுது. அப்ப a+a+a = 207. அப்ப என்னது, 3a = 207. இந்த ஸ்டெப் ஆக்சுவலா அவாய்ட் பண்ணிடலாம். நீங்க டைரக்டாவே இதை நீங்க எழுதிடலாம். அப்ப a = 207/3. ஏன் பெருக்கல்ல இருக்க 3 இந்த பக்கம் வந்தா என்னவாகும், வகுத்தல்ல வரும். அப்ப = 1 3 3 6 3 18, மிச்சம் 2 27, 9 3 27. அப்ப ஏவோட மதிப்பு என்ன, 69. ஈஸியா இருக்குதா இல்லையா, a = 69. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, இரு சிறிய தொகைகளின் பெருக்கற்பலன். இல்ல எது ரெண்டு சின்னது கண்ணு, இது a+d. இது என்னடி கண்ணு, a+d. இது என்னது, ஏல இருந்து இதுதான் குறையுது. அப்ப இந்த ரெண்டையும் தான் எடுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கூட்டல் போதே அதிகரிக்கும்னு அர்த்தம், குறையுதுன்னா மைனஸ் வரும். அப்ப இந்த ரெண்டையும் தான் எடுக்கணும். ரைட்டா? எது ரெண்டையும் எடுக்கணும் நம்ம, a-d பெருக்கற் பலன்ட்டாங்க, a = எவ்வளவு, 4623. அடுத்து இது இது இதுல என்ன பண்ணலாம் நம்ம, ஏ இருக்கிற இடத்துல 69 போடலாமா? அப்ப 69 - d (69) 4623. அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம, இங்க டிவைடட் பை 69, இது இல்லையா, 69 - d (4623) / 69. எதால நம்ம வகுக்கலாம் இத, 3 வாய்ப்பாடு வச்சு சுருக்கல் செய்யலாமா, 2 3 6 3 9. அடுத்தது இங்க 1 3 3 ரைட்டா, மிச்சம் 1, 5 15
மீதி ஒண்ணு, நாமோ பன்னெண்டு ஒண்ணு. அப்ப இங்க என்ன வருது, 1541 வகுத்தல் 23. இது அப்படிதான், 23 உடனே எல்லாம் ரொம்ப எல்லாம் டென்ஷன் ஆக வேணாம், சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கும் வாய்ப்பாடு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப எளிமை, இந்த 3வது வாய்ப்பாடு எழுத தெரிஞ்சிட்டா 13வது வாய்ப்பாடு 23வது வாய்ப்பாடுல ஈஸியா எழுதிடலாம். 1, 2, 3, 4, 5 கொஞ்சம் தள்ளி போச்சு, 4, 5, 6, 7, 8, 9, 10 23வது வாய்ப்பாடு தானே நாங்க கேட்டோம். அதனால இங்க பாருங்க, இங்க என்னன்னா ரெட்டை எண்கள் 2, 4, 6 அடுத்தது ஒற்றை எண்கள், ரைட்டா, 1 விட்டு 1 தான் எழுதுறோம். அப்ப 6 எழுதிட்டு 7 எழுதக்கூடாது, புரியுதுங்களா? என்ன எழுதணும், 9, 11, 13 சரியா அடிக்கணும். அடுத்தது என்னது, ரெட்டை எண்கள், அடுத்தது என்ன அடிக்கணும், ரெட்டை எண்கள். 13க்கு அப்புறம் 14 வருமா, 14 எழுதக்கூடாது, என்ன எழுதணும், 16. அடுத்தது என்னது, 18. அடுத்தது 20. 20க்கு அடுத்தது ஒற்றை எண்கள், 21 விட்டுறணும். அடுத்தது என்னது, 23. நல்லா புரிஞ்சுது அடிக்கணும், புரியலன்னா அந்த வீடியோல பாருங்க. 2, 4, 6 ரெட்டை எண்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒற்றை எண்ண விட்டுணும், 6னா 7, 7 விட்டு. அடுத்தது 9, 11, 13 அடுத்தது ரெட்டையன், அப்ப 14 விட்டு. அடுத்தது 16, 18, 20 20க்கு அப்புறம் என்ன, ஒற்றை எண், 21 விட்டு, 23 கரெக்டா வந்துருச்சா? இப்ப வகுக்கணும் நீங்க, ரைட்டா? என்ன வகுத்தால் தெரியாதவங்க இப்படி கூட போட்டுக்கோ. கண்டு முயற்சி செய்யற குழந்தைங்க கணக்க விட கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் செய்யறது. இல்ல மிஸ், நான் 23 டைரக்டா வகுப்பேனா, தாராளமா செய்யுங்க, திரும்ப திரும்ப சொல்றேன். அடுத்தது இப்ப இங்க என்ன வருது நமக்கு, 138. இங்க என்ன வருது, 161. அப்ப 138 அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 கரெக்டா? அப்ப 6, 23, 138 கரெக்டா? அப்ப மீதி என்ன வருது, 16. ஏன்னா இங்க இருந்து இதை என்ன பண்ணும், 4, இங்க என்னது, 14 ரைட்டா? 10ல 8 போச்சுன்னா 2, 2 4 6, 4ல 3 போச்சுன்னா 1. அடுத்தது 161. 161 எங்க இருக்குது, 7ல இருக்குது. 7, 23, 161 சரியாடி கண்ணு, புரியுதா புரியலையா? அப்ப இங்க என்ன வரும் நமக்கு, 67. அப்ப 69 - D = 67 நமக்கு டி தான் வேணும். அப்ப இந்த மைனஸ் டி இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், பிளஸ் டி மாறும். இங்க 69 அப்படியே இருக்கும், இந்த 67 இங்க வந்தா என்ன ஆகும், -67. அப்ப டி ஈக்குவல் டு 69ல இருந்து 67 போச்சுன்னா எவ்வளவு, 2. புரியுதா அடிக்கண்ண? இப்ப டி தெரிஞ்சிருச்சா? இதை இன்னொரு விதமாவும் நீ செய்யலாம், நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ரெண்டு பக்கமும் கழிக்கிற மாதிரியும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? 69 - D = 67 அப்ப இங்க என்ன வரும், -69, இங்க ஒரு -69, அதாவது இங்க பிளஸ் இருக்கும், அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப -D = -2 -2 கேன்சல் ஆச்சுன்னா D = 2. ஆனா இதை விட இதுதான் ஈஸி, புரியுதுங்களா? இப்ப ஏ தெரியும், டி தெரியும், ஏன்னா குழந்தை பெறும் தொகைகள் எது, இது a - d, a, a+d. ஏ எவ்வளவு, 69. 69 - 2, இங்க என்ன வரும், 69. அடுத்தது என்ன வரும், 69 + 2. அப்ப என்ன அடிக்க ஆன்சர் இதுல, 69 - 2 அப்ப என்னது, 67. அடுத்தது என்னது, 69. அடுத்தது எவ்வளவு, 71. இதெல்லாம் எதுல போடணும், ரூபாயில போடணும், இதெல்லாம் எதுல போடணும், ரூபாயில போடணும், ரைட்டா? ரூபாய் 67, ரூபாய் 69, ரூபாய் 71. 3 குழந்தைகளுக்கும் தாய் பிரித்து கொடுக்கும் தொகை எழுதிக்கோங்க நீங்க வேணும்னா, புரியுதா? குழந்தைகளுக்கு தாய் பிரித்து கொடுக்கும் தொகை, இல்லாட்டி குழந்தைகள் பெறும் தொகை, ஒவ்வொரு குழந்தையும் பெறும் தொகை. சரியாடா கண்ணா, புரிஞ்சுது அடிக்கண்ணு? எதெல்லாம் ஆன்சரோ எப்பவுமே இந்த ஆன்சருக்கு பாக்ஸ் போடணும், அது வந்து கொஞ்சம் நல்லது. ஒரே கலர்ல தான் செய்யணும், இந்த 23வது வாய்ப்பாடு இப்படித்தான் செய்யணும்ன்றது இல்ல, இது ஒரு எளிய முறை அவ்வளவுதான். ரொம்ப எனக்கு வகுத்தல் வந்து நிறைய குழந்தைங்க தவற விடுறாங்கன்றதுக்காக மிஸ் இதெல்லாம் சொல்லி சொல்லி கொடுக்குறேன், வேற ஒண்ணும் கிடையாது, சரியா?